தேக்கன் சொல்றாங்களே. நீங்க தான் டிக்கெட் கொடுத்தீங்கண்ணா. இவ்வளவு நேரம் நீங்க வந்து வரீங்க வரீங்கன்னு சொன்னீங்கல்ல போ, இப்ப என்ன பண்றீங்க? நாங்க யாருன்னு தெரியாதுன்றீங்களா போ? இது என்ன கண்ட்ரின்னு எனக்கு தெரியலண்ணா. இந்த டிக்கெட் ஃபேக் டிக்கெட்டுன்னு எனக்கு டொமஸ்டிக்காக வித்துருக்காங்க. நான் காசு கொடுத்தா நான் வாங்கினா இப்போ எனக்கு என்ட்ரி இல்லை. நாங்கள் மட்டும் இல்லை, அஞ்சு பேர் நாங்கள் மகாராஷ்டிராலேருந்து வந்திருக்காரு, நானும் கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கேண்ணே. ஆனால் இந்த ஒரு டொமக்ரஸி ஒரு நாட்டில் ஒரு சாதாரண இதுக்கு எப்படி ஃபேக் டிக்கெட் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே கவுண்டரில் ஆன்லைனில் ஸ்லாட்டு க்ளோஸ் ஆயிடுச்சுல்ல. ஆன்லைனில் க்ளோஸ் ஆனதால் நாங்கள் என்ன பண்ணோம், சரி இங்கே வெளியில் விற்கிறவங்க பிளாக்ல தான் நான் வாங்கினோம். சார் பிளாக்ல வாங்குறவங்க நான் இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பிளாக்ல தான் வாங்கினோண்ணா. பிளாக்ல தான் வாங்கணும். ஆனால் ஒரு டிக்கெட் விலை 7000 ரூபா, ஒரு டிக்கெட்டோட விலை 7000 ரூபா. எங்களுக்கு ஆனால் ஆன்லைனில் இவங்க மொத்தம் போட்ட 2 நிமிஷத்தில் ஆன்லைனில் க்ளோஸ் ஆகும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஃபேன்ஸு பிளாக்ல தான் வாங்கி ஆகணும். இது வேர்ல்டு கப் மேட்ச் வேறு, இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச், ஒரு டைமாக வந்து பார்த்துடலாமான்னு தான் எவ்வளோ கஷ்டப்பட்டங்க வந்தோம். அதையும் வாங்கின காசு ஃபேக் டிக்கெட்டை வச்சு அடிச்சிருந்தா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? இங்கே இதே கவுண்டருக்கு முன்னாடி தான் ஃபஸ்ட்டு கேட்டு தான் நாங்கள் வாங்குது. அதை தான் நான் சொல்கிறேன், அவருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்க வரான்னு இருக்காரு. அதுக்கு தானே அதான் இதில் பாருங்கள், எவ்வளோ ஆசை, எவ்வளோ ஆசையோடு நாங்கள் வந்திருப்போம் மேட்ச் பார்க்கணுன்றது ஒரு இதுக்கு தான் நாங்கள் வந்திருப்போம். ஆனால் மோஸ்ட்லி கிரவுண்டுக்கு வெளியே யாருமே டிக்கெட் வாங்காதீங்க. ஆன்லைனில் புக் பண்ணியிருந்த மட்டும் வாங்க, இல்லைன்னா யாருமே டிக்கெட் வாங்காதீங்க. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்லுவேன் நான். ஹலோ, அது எப்படி ஃபேக்குன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு தான் ஜி ஃபேக்குன்னு சொல்கிறாங்களே. எங்க இருக்கீங்க இப்போ? நான் கேட் நம்பர் 11H ல இருக்க. வாங்க, H தாங்க. நீங்க தான் டிக்கெட் கொடுத்தீங்க, உங்களுக்கு தெரியாதா? ஹலோ, நீங்க தான் டிக்கெட் கொடுத்தீங்கண்ணா. H11, நீங்க யார் பேசுறீங்க? நான் சிவா பேசுறேன். நான் சிவா பேசுறேன். காலையில தான் உங்ககிட்ட டிக்கெட் வாங்கணும். காலையில தான் உங்ககிட்ட டிக்கெட் வாங்கணும். எப்போ வாங்கினீங்களா? ஹலோ, இப்போ எங்க இருக்கீங்க? இவ்வளவு நேரம் நீங்க வந்து வரீங்க வரீங்கன்னு சொன்னீங்கல்ல போ, இப்போ என்ன பண்றீங்க? நாங்க யாருன்னு தெரியாதுன்றீங்களா போ? நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நீங்க வரேன் ப்ரோ, அங்கே இருங்க ப்ரோ, அங்கே இருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இப்போ என்னது? ஹலோ, வைங்க நீங்க. சரி, நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நாங்க வராங்க. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.